தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ்ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மாணவர்கள் கேட்டிருந்த ஒரு கொஸ்டினுக்குரிய ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, எம்சிசியுடைய ஆல் இண்டியா கோட்டா மெடிக்கல் கவுன்சிலிங் வந்து நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணி பேமெண்ட் உட்பட அந்த ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணி நிறைய பேர் கேட்குற டவுட் என்ன மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பண்ணிவிட்டு சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம எங்கே சார் ஆப்ஷனை காணா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் பண்ணுறதுக்கே என்னால் முடியல அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஸோ அதற்குரிய டீட்டெயிலான ஒரு ஆன்சர் தான் இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு நான் பார்க்க சொல்ல போகிறது. ஸோ அப் டு எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை தவறாமல் பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஆல் இண்டியா கோட்டா மெடிக்கல் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா ஒரு சின்ன டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா த்ரூ அவுட் இந்தியா முழுக்க இருக்கிற அரசாங்க கல்லூரிகள் இருக்கலையே, மெடிக்கல் காலேஜஸ், அந்தந்த காலேஜில் இருக்கிற 15% சீட் வந்து ஃபில் பண்ணுவாங்க. ரிமைனிங் இருக்கிற 85% வந்து அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டை ஃபில் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் ப்ராசஸ். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், டீம்டு யூனிவர்சிட்டிஸ், ஜிப்மர், எய்ம்ஸ் போன்ற மருத்துவமனைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆல் இண்டியா கோட்டா வழியாக தான் ஃபில் பண்ணுவாங்க. அதற்குரிய சீட்டு அப்ளை பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ அதற்குரிய நோட்டிஃபிகேஷன் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கு அப்ளிகேஷன் அப்படின்னு எதுவும் தனியாக கிடையாது, உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து வெப்சைட்டை உள்ளே போனீங்கன்னாவே ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன், நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு போர்ட்டல் இருக்கும். அந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷனை ஓப்பன் பண்ணி உங்களுடைய மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இதெல்லாம் கொடுத்து வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் டீட்டெயிலாக ஃபில் பண்ண வேண்டிய ஒர்க்கு மட்டும்தான். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த அக்டோபர் 17ஆம் தேதி வரைக்கும், நமக்கு 11ஆம் தேதி ஆரம்பித்து அக்டோபர் 17ஆம் தேதி வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் நமக்கு டைம் கொடுத்துருந்தாங்க. அந்த 17ஆம் தேதி வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷனாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடையிலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 14ல் இருந்து, அதாவது எண்ணெயில் இருந்து 14ஆம் தேதி என்ன எண்ணெயில் இருந்து 18ஆம் தேதி வரைக்கும் சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு சான்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ 17 வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணிக்க முடியும். அதே நேரத்தில் 14ஆம் தேதியான எண்ணெயிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணிக்கலாம், பேரலெல்லாம் வந்து சாய்ஸ் ஃபில்லும் பண்ணிக்க முடியும். ஏற்கனவே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க, அதாவது 14ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த டைமில் சாய்ஸ் ஃபில் ஓப்பன் ஆகிருக்குது. உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 14ல் இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸ் ஃபில் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த சாய்ஸ் ஃபில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய வரிசைப்படி ஃபஸ்ட்டு காலேஜ் எந்த காலேஜ் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க, செகண்ட் காலேஜ் எந்த காலேஜுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு நோட்டில் தனியாக நீங்கள் எழுதி ஒர்க் அவுட் பண்ணி வைங்க. ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதன்படி நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். ஸோ ஒரு காலேஜ் தான் கொடுக்கணும், ரெண்டு காலேஜ் தான் கொடுக்கணும், தமிழ்நாட்டில் தான் கொடுக்கணும், நான் வந்து கேரளாவில் தான் கொடுக்கணும் அப்படின்னு எந்த கட்டாயம் கிடையாது. எந்த காலேஜ் த்ரூட் இந்தியாவில் எந்த காலேஜ் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, கவர்மெண்ட் காலேஜஸ், அந்த காலேஜுக்கு நீங்கள் ஆப்ஷனை கொடுக்கலாம். எத்தனை காலேஜ் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்கள் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்பொழுது அந்த ஆப்ஷன் உங்களுக்கு கேட்கும். ஸோ எந்த ஜிப்மர் பண்ண போகிறீங்களா அப்படின்னு ஜிப்மர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து டீம்டு யூனிவர்சிட்டி தான் பண்ண போகிறீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணுறதை பொறுத்து தான் உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷனும் போகும். ஏன்னா நமக்கு செக்யூரிட்டி டெபாசிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி காலேஜை செலக்ட் பண்ணுறீங்களோ அதனை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு அந்த செக்யூரிட்டி டெபாசிட்டும் வரும். ஆனால் நான் சொல்கிறது சாய்ஸ் ஃபில்லிங்கை பற்றி கிடையாது, நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது. சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்றது நமக்கு இன்னையிலேருந்து ஓப்பன் ஆகுது, 14 இன்னையிலேருந்து. ஸோ ஓப்பன் ஆகி நமக்கு 18ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு. இதுவும் வந்து ரொம்ப அர்ஜாக நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பொறுமையாக உங்கள் வீட்டில் இருக்கிற பேரண்ட்டோட கலந்து ஆலோசித்து, உங்களை யாரெல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறீங்க அவங்களெல்லாம் கேட்டு ஒரு பேப்பர் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். தனியாக எழுதுங்க பேப்பரில், எழுதிட்டு எந்த காலேஜ் ஃபஸ்ட்டில் வரணும், எந்த காலேஜ் செகண்டு வரணும், எந்த காலேஜ் தேர்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேப்பரில் ஒரு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிஸ்டத்தில் உட்காந்து அதன்படி நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். சரி, சாய்ஸ் ஃபில் பண்ணியாச்சு அப்படின்னா அடுத்த லாக்கிங் அப்படின்னு ஒன்று வரும் இல்லையா. ஸோ இந்த லாக்கிங் நமக்கு டைம் எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ லாக்கிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த 18ஆம் தேதியான கடைசி நாள், அதாவது சாய்ஸ் ஃபில் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் 17ஆம் தேதியில் முடிஞ்சிடும். 18ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸ் ஃபில் பண்ண முடியும். அது வந்து ஒரு 3 மணிக்குள்ளே நீங்கள் முடிச்சிருங்க மேக்ஸிமம். முடித்ததுக்கப்புறம் அதே 18ஆம் தேதி உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. நமக்கு லாக் பண்ணுற டைம் வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் 3 மணிலேருந்து நைட்டு 11:55 வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணணும். அப்போ சாயந்தரம் 3 மணிலேருந்து நைட்டு 11:55 நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ண போகிறீங்க. அப்போ இந்த இன்பிட்வீன் டைமில் மட்டும்தான் சாய்ஸ் ஃபில் லாக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் எதுவுமே ஓப்பன் ஆகாது. நீங்கள் 18ஆம் தேதி காலையிலேருந்து சாய்ஸ் ஃபில் பண்ணலான்னு வெப்சைட்டில் உட்காந்துருந்தாலும்
அது வேஸ்ட்டு, அது உங்களால் பண்ண முடியாது. நீங்கள் எப்போ சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு உட்காரணும்னா ஆஃப்டர் 3 o'clock 18th வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 3 o'clock தான் நீங்கள் வெப்சைட்டில் உட்காந்து சாய்ஸை இந்த லாக் பண்ணணும். அப்படி லாக் பண்ணுறதுக்கு சார் நான் எப்படி சார் போகிறதுனா, ஆஸ் யூஷுவல் எப்பயும் உங்கள் லாகின்ல போனீங்கன்னாவே உங்களுக்கு ஆப்ஷன் அங்கேயே காட்டிடும். ஏன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்பொழுதே சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்து தான் ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு, அதை லாக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் அதுக்கப்புறம் தான் ஓப்பன் ஆகும். 18th ஆஃப்டர் 3 o'clock மட்டும்தான் ஓப்பன் ஆகும். அந்த டைமில் தான் நீங்கள் சாய்ஸை லாக் பண்ண முடியும். ஸோ இதை கவனமாக செஞ்சுங்க. நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் அதுதான், சார் எனக்கு சாய்ஸ் ஃபில் எப்போ ஓப்பன் ஆகும், ரிஜிஸ்ட்ரேஷன் நான் பண்ணிட்டேன், பேமெண்ட் என்ன விஷயம், இதை பற்றிலாம் கேட்டிருக்கீங்க. இப்போ பேமெண்ட்டை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கும் லாக் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பேமெண்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீஃபண்டபிள் அப்படின்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று இந்த ரீஃபண்டபிள் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த நான் ரீஃபண்டபிள் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, திரும்ப பெற இயலாத தொகை அப்படின்னு சொல்லுவாங்க நான் ரீஃபண்டபிள் டெபாசிட். இது எதுக்குன்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கட்டக்கூடிய ஃபீஸ். இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரி இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 rupees நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க. மீது எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 500 வந்து பே பண்ண போகிறீங்க. எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்க எல்லாருக்குமே இப்போ பார்த்தீங்கன்னா 500 வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு நீங்கள் பண்ணுவீங்க. பட் அதே நேரத்தில் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்னு சொல்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா இந்த அன்ரிசர்வ்டு கேட்டகரி வந்து 10,000 பே பண்ண வேண்டும். ஸோ இது இல்லாமல் எஸ்சி எஸ்டி கேட்டகரி ஓபிசி அண்ட் வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த செக்யூரிட்டி டெபாசிட்னு சொல்கிறது 5,000 நீங்கள் பே பண்ணணும். இது எல்லாமே நீங்கள் அந்த நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு பண்ணுறீங்க இல்லையா அந்த டைம்லேயே வந்து எல்லாமே பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் பே பண்ணி முடிச்சிங்கன்னா அடுத்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கே உள்ளே போகும், சாய்ஸ் ஃபில் ஆப்ஷனே வரும். அதனால் அந்த பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எதில் வேணால் பண்ணலாம். அந்த பேமெண்ட் கேட்வே வந்து உங்களுக்கு எந்த பேங்க் வேணுமோ அந்த பேங்க்கில் தான் இருக்குன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ கையில் வச்சுருந்தீங்கன்னா அதனோட கார்டு நம்பர் அதெல்லாம் போட்டு அந்த சிவி நம்பர் பேக் சைடில் இருக்கும் அதெல்லாம் கொடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ நான் திரும்ப சொல்கிற விஷயம் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, பேமெண்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்கிறது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து யூஸ் பண்ணுங்கள். தயவுசெய்து நெட் சென்டரில் இருக்கிறாங்க அல்லது காமன் சர்வீஸ் சென்டரில் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து பே பண்ணுற மாதிரி வச்சுக்காதீங்க. நாளைக்கு அந்த பணம் ரீஃபண்ட் ஆகுதுன்னா அவங்க அக்கௌண்ட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டு உங்களுடைய கார்டு கொடுத்து அவங்கள பண்ண சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் மெயினாக நான் வந்து சொல்ல போகிற விஷயம். இந்த ஃபஸ்ட்டு ரவுண்ட் நான் சொல்லிட்டுருக்கிறது எல்லாமே ஃபஸ்ட்டு ரவுண்டை பற்றி தான் பேசிகிட்ருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டு வந்து நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணுற தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து October 22-28 வந்து காலேஜில் ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். ஸோ காலேஜில் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணணும் ஃபஸ்ட்டு ரவுண்ட் கவுன்சிலிங் அட்டன் பண்ண மாணவர்கள். ஸோ இந்த டீட்டெயில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கிறேன். வீடியோ தவறாமல் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.